ஹலோ வணக்கம், நான் உங்கள் சந்தீஷ். இந்த வீடியோவில் அயலான் இந்த படத்துடைய அஃபீஷியல் டீசர் தான் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக வந்து பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டாங்க, போஸ்டர் விட்டு மடி தள்ளியெல்லாம் போடல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போஸ்டரே வந்து ஆச்சரியப்படுத்திருச்சு. அந்த போஸ்டருக்கு பண்ண அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கே வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி, ரியலாக்குங்கிற மாதிரி தோணுச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ டீசரே விட்டாங்க, 2 minutes 6 seconds ஆஃப் டீசர். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பண்ணப்பட்டிருக்க விஎஃப்எக்ஸ் காட்சிகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் தமிழ் சினிமா வந்து விஎஃப்எக்ஸ் காட்சிகளில் விஎஃப்எக்ஸ் காட்சிகளை மேக் பண்ணுற விதத்தில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸாக தான் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஏன்னா வந்து ஏலியன் படங்கும் போது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பெரும்பாலும் வந்து விஎஃப்எக்ஸ் காட்சிகள் வந்து நிறைஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க, இவ்வளோலாம் டைம் எடுத்திருக்காங்க, இவ்வளோ வருஷம் டைம் எடுத்திருக்காங்கும் போது கொஞ்சம் ஒர்த்தாகன்னு சொல்லிட்டு டீம் சொல்லியிருந்தாங்க. ஒருத்தா இருக்கு தான் நினைக்கிறேன். அந்த போஸ்டர் சூப்பராக இருந்துச்சு, டீசர் பார்த்துட்டு அண்ணனும் சொன்னான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்களே இப்போ நம்ம பார்த்துருவோம். லெட்ஸ் மீட் அயலான் அண்ட் எஸ்கே. ஓகே, லெட்ஸ் கோ. ஒவ்வொரு பீரியட்லையும் ஒவ்வொரு எனர்ஜி இந்த வேர்ல்டை டாமினேட் பண்ணிருக்கு. சயின்ஸ் ஃபிக்ஷன். பருவநிலையில் ஏற்பட்டுள்ள இந்த அபாயகரமான மாற்றம் பூமியையே முற்றிலும் அழித்துவிடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை. எனர்ஜியோட டிமாண்ட் அண்ட் ட்ரெயின் தான் அடுத்து வர எனர்ஜிக்கான ஆரம். ஓ, ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் ஃபை. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த டைனோசரை போன்ற உயிரினத்தின் முட்டைகள். சயின்ஸ் எக்ஸ்போ. டைனோசர் முட்டைகளா? ஏலியன்லாம் நம்ம ஜானரே இல்லையப்பா. அதானே இன்டர்நெட் நோய் டைரக்டர். ஸ்பேஸ் ரோபோட் என்ன விஷுவல்ஸ் ரா. ஓ நைஸ் ஷாட் மாங்கடதே போஸ். ஏ பீபஸ் நல்லா இருக்குப்பா. யோகி பாபு, ஹே ரசலா மட்டும் அழக பாக்குறீங்க. ரவிக்குமார் ஒர்த்தா இருக்கும். ஹே ரீமேக் நல்லா இருக்கு. டெஸ்டினேஷன் ஆன் ஏர். லேண்டிங் ஆன் பொங்கல். ஆக்சுவலாக நான் சொன்னது தான், இப்போது இந்த படமே ஃபுல்லாக வந்து அந்த ஏலியன் வச்சு தான் படம். அப்படிங்கும்போது வந்து விஎஃப்எக்ஸ் வந்து சரியாக ஒர்க் பண்ணல, சரியாக ஒர்க் ஆகலன்னு அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இந்த படம் அப்படியே வந்து க்ளோஸ், அவ்வளோதான், சாப்டர் ஒன்று ஆயிரும். ஆனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த போஸ்டர் விட்டாங்கள்ல, அந்த மியூசிக் இந்த ரஹ்மானுடைய ஸ்டூடியோவில் வந்து எஸ்கே எல்லாம் நின்றுருப்பாங்க, கூட ஏலியன் நின்றுட்டு இருக்க மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த போஸ்டர் பார்க்கும்போது எனக்கு நிஜமாகவே அது விஎஃப்எக்ஸ் மாதிரி தெரியல, அழகாக இருந்துச்சு, ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ஸோ இதுலேயும் வந்து டீசர்லேயும் வந்து அந்த ஏலியனை காட்டின வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே பிசுறு தட்டில், எங்கேயுமே வந்து தனியாக அது ஒரு விஎஃப்எக்ஸ்ன்னே சொல்லிட்டு தோணலை, அழகாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது, நிஜமாக விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குது. சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து டீசர் ட்ரெய்லர்லாம் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து சுமாராக பண்ணியிருப்பாங்க அப்போதைக்கு வர்றதுக்கு, அப்புறம் படத்தில் வந்து கரெக்ஷன் எல்லாம் பண்ணி நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே பார்த்திங்கன்னா டீசர்லேயே வந்து விஎஃப்எக்ஸ் ப்ராமிசிங்காக சூப்பராக இருக்குது. ஸோ விஎஃப்எக்ஸ் தான், விஎஃப்எக்ஸ் தான் இந்த படத்துடைய வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்குன்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கருத்து. அந்த என்ன இருந்தாலும் அந்த ஏலியனோட அந்த வாய்ஸை ரிவீல் பண்ணிக்கலாம், அதை பேசுகிற மாதிரி இருக்குமா இல்லை எப்படி வந்து அதை பேச இமிட்டேட் பண்ணோம் பேசும்போது எனக்கு தெரியல. வாய்ஸ் லைட்டாக வந்து கேட்டுச்சு, ஆனால் பேசுகிற மாதிரி இல்லை, லைட்டாக தான் ஆ சம்திங் இந்த மாதிரி வாய்ஸ் சம்திங் கேட்டுச்சு, பட் பேசுகிற மாதிரி அதுக்கு சீன்ஸ் இல்லை, அதுக்கு வாய்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. பண்ணியிருந்தால் வாய்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க, யார் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது ஒரே கியூரியாசிட்டியாக இருக்குது. ஸோ பொங்கல் ரிலீஸ் கன்ஃபார்மாக வந்துடும் நம்புவோம், இதுக்குமே தள்ளி போகக்கூடாது, தள்ளி போகாது. இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி விஎஃப்எக்ஸ் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு டீசர் விட்டுட்டாங்க கொடுத்துட்டாங்க.
ஒர்த்தாக தான் இருக்குது டீசர், நல்ல விஎஃப்எக்ஸ் தான் தெரியுது. படம் வரட்டும் பார்ப்போம். ஸோ அவள் தான் ஏதோ நான் வீடியோ முடிச்சு வீடியோ பிடிச்சிருந்தேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.